ராய் குட்டீஸ் நான் இப்போ பார்க்க போகிறது இரண்டாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் இரண்டு நண்பரை கண்டுபிடி. நண்பர்கள் வந்து முதல்ல நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார். புது நண்பரா யார் அவர்? முதல்ல முயல். முயல் என்ன சொல்லுது? நீங்களே கண்டுபிடியுங்களேன், நான்கு கால்கள் கொண்டவர். வாத்து. மாடுதானே முயல்? இல்லை, கூரான கொம்புகள் இருக்காது, பெரிய உருவம் கொண்டவர். குரங்கு. ஓ, நான் சொல்லட்டுமா? யானைதானே முயல். பூகும். நீண்ட தும்பிக்கை இருக்காது, வேகமாக ஓடுவார். கழுது. எனக்கு தெரியும், சிறுத்தைதானே முயல். இல்லை, கருப்பு புள்ளிகள் இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும். நரி. வரிக்குதிரையா முயல்? இல்லை, கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது, நீண்ட கழுத்தை கொண்டவர். அடுத்த பக்கம் பார்க்கலாம். கிளி. ஐ, தெரிந்துவிட்டது, ஒட்டகம்தானே முயல். இல்லையே, உருண்டையான திமில் இருக்காது, உடலில் கட்டங்கள் இருக்கும். அனைவரும் ஓ, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், புது நண்பர் வந்தார், விளையாட்டு தொடங்கியது. புது நண்பர் யாரென்று உங்களுக்கு தெரியும் தானே, அவர் பெயரை எழுதுங்கள். அந்த புது நண்பர் பெயர் ஒட்டகச்சிவிங்கி. இதை நம்மங்களை என்ன செஞ்சிடலாம், இந்த டேஸில் எழுதிடலாம். பயிற்சி. படித்து பழகுக. கூரான கொம்புகள். இந்த கூரான கொம்புகள், கூரான கூரான கொம்புகள், இந்த மாதிரி எல்லோரும் என்ன செய்யணும், எல்லா வார்த்தைகளையுமே இந்த மாதிரி தான் வாசிக்கணும். நீண்ட தும்பிக்கை. கருப்பு புள்ளிகள். உருண்டையான திமில். கருப்பு வெள்ளை வரிகள். எழுதி பழகுக. நண்பர், திமில், தும்பிக்கை, கொம்புகள், வரிகள், ஒட்டகச் சிவிங்கி, கழுத்து. இந்த ஆறு வார்த்தைகள், ஏழு வார்த்தைகளையும் எழுதியும் பழகணும். பொருத்தமான குறியீடுக சரி தவறுங்கிற இந்த பாக்ஸில் உள்ள குறியை நம்ம இந்த பாக்ஸில் என்ன செஞ்சிடலாம், குறியிடலாம். நீண்ட தும்பிக்கை உடையது யானை. யானைக்கு நீண்ட தும்பிக்கை இருக்கா, அதனால் என்ன செஞ்சிடலாம், சரிங்கிறத போட்டுடலாம். ஒட்டகச் சிவிங்கியின் முதுகில் திமில் இருக்கும். ஒட்டகச் சிவிங்கியின் முதுகில் திமில் இருக்காது. தவறு. சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும். சரி. வரி குதிரைக்கு கொம்புகள் இல்லை. சரி. மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும். சரி. பொறுத்துக பாருங்கோ, நாலு நாலு இது கொடுத்துருக்காங்க. இங்கே நாலு இதை மெசஞ்சர்லாம் நினைக்கலாம். நான்கு கால்கள், கூரான கொம்புகள், மாடு, பெரிய உருவம், நீண்ட தும்பிக்கை யானை, நீண்ட கால்கள், கருப்பு வெள்ளை வரிகள், வரி குதிரை, நீண்ட கழுத்து, உருண்டையான திமில், ஒட்டகம். இப்போ வாய்மொழியாக உடைதர்க. இக்கதையில் புது நண்பர் எவ்வாறெல்லாம் வர்ணிக்கப்படுகிறார், ஒட்டகச்சிவிங்கி வந்து என்ன மாதிரிலாம் வர்ணிக்கிறாங்கங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுக. உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது? உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது? கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கின்றது வரிக்குதிரை. புதிதாக வந்த நண்பர் யார்? ஒட்டகச்சிவிங்கி. ரெண்டு ஆன்சரை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.